அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார் அவர் கையில் பொறித்தார் கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார் என்னை அள்ளி அணைத்தார் உரிமையாய் தீர்ந்தாரே. இரு கரம் விரித்து அழைக்கின்றார் இதயத்தில் பொறித்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள் மீட்பினை நிதம் கண்டிட வாந்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, திருப்பாடல் 31:2 ஆண்டவரே என் உயிரை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவான் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதையும் என்று சொல்லி முதல் மறை சாட்சியாக தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே இஸ்ரேல் மக்களுக்கு மோசே கடவுளிடமிருந்து மன்னா உணவை பெற்றுக் கொடுக்கிறார். அதே போல தோரா எனும் திருச்சட்டத்தை வழங்குகிறார். புதிய மோசேயாகிய இயேசுவை மக்கள் இவரை பின்பற்றினால் தங்களுக்கு உண்ண உணவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அப்பத்தை பழுகி பெருகி கொடுத்த பிறகு இயேசு ஆண்டவர் எங்கு சென்றாலுமே மக்கள் இவரை பின்தொடர்ந்தார்கள். ஏனென்றால் அவரை ஒரு புதுமை செய்யக்கூடிய மனிதராக பார்த்தார்கள். இயேசு ஆண்டவர் நானே உண்மையான உணவு, என்னுடைய உடலை உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான பானம் என்று சொன்ன பொழுது அவர்கள் சென்று விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நற்கருணைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்விலே நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நற்கருணையுடைய முக்கியத்துவத்தை உணராமல் வாழ்ந்த அந்த தருணங்கள், பேரளவிலே கிறிஸ்தவர்களாக இன்று வாழ்ந்த அந்த தருணங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பானவற்றை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உலகமெங்கும் இருந்து இந்த திருப்பலியை வாஞ்சியோடு பங்கேற்று ஜெபிக்கிற உங்களுக்காகவும் குறிப்பாக நம்முடைய பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரனே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, இறைவிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிறுமையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமுள்ள இறைவனை மீதி இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஜெபிப்பமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டதோறும் நினைவுகூரும் அந்த நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர் தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம் உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 51 முதல் 8 அதிகாரம் 1 வசனமுடைய அந்நாட்களில் ஸ்தேவோன் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவன கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் நிற்பதையும் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர்கள் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவோன் மீது கல்லறிந்தபோது அவர் ஆண்டவராகி இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் ஸ்தேவோனை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நீங்கள் கூற வேண்டிய பதிலுரை உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையே இரும் என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளினீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையவரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் மனிதரின் சூழ்ச்சியில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைபறைப்பு நூல் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தின் நூல் வைத்து காக்கின்றீர் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் Alleluia, 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 Alleluia. Tam ore magan meedhu nambikkai kollum evarum aliyamal nilai vaazhvu kollum poruttu அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30-35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வழியில் நீர் என்ன அருளடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறுநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவு எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிட வருபவருக்கு பசியே இராது, என்னிட நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவளே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை கிறிஸ்தவர்களை மூன்று வகைகளாக நாம் பிரிக்கலாம். முதல் வகையான கிறிஸ்தவர்கள் பாரம்பர கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்த காரணத்தால், திருமுழுக்கு பெற்றுவிட்ட அந்த காரணத்தாலும் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு பிடிப்பும் ஈடுபாடும் இவருடைய அதிகமாக காணப்படாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு திருப்பலிக்கு வருதல், சின்ன வயசில் இருந்த பொழுது நாம் கற்றுக்கொண்ட ஜபங்களை கிளி பிள்ளைகளைப் போல அந்த ஜபத்தை சொல்லக்கூடிய குணங்கள் இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு அதிகம் காணப்படும். இரண்டாவதாக புதுமை கிறிஸ்தவர்கள். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கும், நோய் நொடி வந்திருக்கும், ஏதாவது ஒரு நெருக்கடி வந்திருக்கும், திருத்தலத்துக்கு போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது கிடச்சிருக்கும். தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது அவருடைய வாழ்விலோ புதுமைகளோ அறங்குறிகளோ நடந்தது காரணமாக கிறிஸ்துவை பின்பற்றவர்கள். நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீ என்ன அருளடையாளம் காட்டுகிறேன் என்று இன்றைய நற்செய்தியிலே கேட்கக்கூடிய அந்த மக்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள்தான். புதுமைகளை நல்லவற்றை இறைவனிடமிருந்து பெறுவரை அவர்கள் இறைவனை பின்பற்றுவார்கள். துன்பங்கள் வருகிற பொழுது கடவுளை பின்பற்றுவதிலே தடுமாற ஆரம்பிப்பவர்கள்தான் இந்த இரண்டாவது வகை சார்ந்த புதுமை கிறிஸ்தவர்கள். மூன்றாவது வகையான கிறிஸ்தவர்கள் கொள்கை கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி இயேசுவுடைய கொள்கைகளை, இயேசுவுடைய மதிப்பீடுகளை, இயேசுவுடைய விழுமியங்களை இருக்க பற்றி கொண்டு அதன் பொருட்டு எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கடவுளை பின்பற்றக்கூடியவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவது புதுமைகளை பெறுவது என்ற அந்த சுயநல காரணத்துக்காக அல்ல, மாறாக அவரது கொள்கைகளை நம்மதாக்கி ஒரு நல்ல வாழ்வு வாழ்வதற்காக என்ற உண்மையை உணர்ந்திருப்பவர்கள். இப்படிப்பட்ட மக்களாக நான் வாழ வேண்டும் என்பதுதான் இனி நாளிலே இயேசு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை எதற்காக பின்பற்றுகிறோம்? சுயநலத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவது அவரை மறுதளிப்பதற்கு சமம். தன்னுடைய 40வது வயதிலே ஆங்கிலிக்கன் சபையை விட்டுவிட்டு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்தான் கார்டினல் நியூமேன். இவர் வந்து ஒரு மிக சிறந்த கல்விமான், அறிவாளி, ஒரு மிகப்பெரிய கல்விமானாகவும் அறிவாளியாக இருந்த அவருடைய இழப்பை அந்த ஆங்கிலிக்கன் அந்த சபையை சேர்ந்தவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எனவே அவர்களில் ஒரு சிலர் இந்த கார்டினல் நியூமேனை சந்தித்து, நீங்கள் பழையபடி ஆங்கிலிக்கன் சபைக்கு வந்துவிடுங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் தந்து விடுகிறோம், நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு கார்டினல் நியூமேன் இவ்வாறு பதில் சொன்னாராம், நீங்கள் சிறப்பானது எதையும் எனக்கு தர வேண்டாம், கத்தோலிக்க திருச்சபை தருகிற
இரண்டு இரண்டு காரியங்களை மட்டும் கொடுங்கள் போதும் என்று சொன்னாராம். அவன் எவை என்று கேட்டபொழுது அதற்கு கார்டினல் நியூமன் ஒன்று நற்கரணை, இரண்டு அன்னை மரியா என்று பதில் சொன்னாராம். அன்பாந்தவர்களே, நயாகரா நீர்வீழ்ச்சியின் மதிப்பு அங்கு வாழ்வுகளுக்கு தெரிவதில்லை என்று சொல்வார்கள். தண்ணீர் மதிப்பு கடற்கரையிலே வாழ்பவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்வார்கள். அதாவது விலை மதிப்பற்ற ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அது நமக்கு அருகில் எப்பொழுதும் இருந்தால் அதன் மதிப்பை நாம் அறிவது கிடையாது. அதே போல்தான் நற்கரணையும். நாம் இந்த லாக்டவுன் பீரியடில் இருக்கிறோம். ஏறக்குறைய 1.5 மாதங்கள் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு நிலை. ஒருவேளை நாம் இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் நம்முடைய ஆலய வழிபாடுகளிலே நாம் பங்கேற்றாலும் கூட, ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு வெறுமை என்னால் நற்கரணை வாங்க முடியவில்லையே. இன்று தெரியும் இந்த நற்கருடைய உண்மையான ஆழமான அர்த்தம் என்ன என்பது நமக்கு எல்லாருக்குமே புரிந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் தேடல் என்ற பசியை போக்கும் நற்கருணை மட்டிலே நம்முடைய பார்வை என்ன? இந்த நற்கருணையை நாம் தகுதியான உள்ளத்தோடு நாம் பெறுகிறோமா? இதைத்தான் அகஸ்தீன் மிக அழகாக சொல்வார், தகுதியோடு நற்கருணை உண்பவர்கள் நற்கருணையாகவே மாறிவிடுகிறார்கள். இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு தரக்கூடிய அழைப்பு, நாம் ஒவ்வொருமே நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழலை வாழும் நற்கருணைகளாக, நல்ல கருணை உள்ள மக்களாக, இயேசுவை நாம் உண்கிற பொழுது இயேசுவின் மதிப்பீடுகளை நான் பெற்றுக்கொண்டு அதை பிறருக்கு பிறருடைய வாழ்விலே நான் அதை என்னுடைய வாழ் மூலமாக வாழ்ந்து காட்டுகிற பொழுது நானும் வாழும் நற்கருணையாக நான் வாழ்கிறேன். இனி அன்பார்ந்தவர்களே, இன்று சிறப்பாக நாம் இந்த திருப்பில் நான் பங்கேற்கிற பொழுது ஏதோ பேரளவிலே பாரம்பரிய கிறிஸ்தவனாக நாம் வாழாமல், அற்புதங்களை அதிசயங்களையும் பார்த்து மட்டும் புதுமை கிறிஸ்தவளாக நாம் மாறாமல், இயேசு மீது கொண்ட அந்த தாகத்தால் கொள்கை கிறிஸ்தவளாக, உண்மையான ஆழமான அர்த்தத்தை மதிப்புகளை உணர்ந்து வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை நல்ல இதயத்தை இறைவன் தர இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். இந்த அகிலம் படைத்தவனே, அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே, இந்த அகிலம் படைத்தவனே, என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய், என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே, இந்த அகிலம் படைத்தவனே. வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன், வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன், ஏற்றிடுவே என்னை மாற்றிடுவே, பொன்னோ பொருளோ தேவையில்லை, ஏற்றிடுமே என்னை மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்யமை வேண்டுகின்றோம். அதனால் ஒரு உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவருடைய வாழ்வால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவுந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்குப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவை நினைவு வந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பு நிறைவை அடைய செய்தளம் மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் தூயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முக்கவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் மல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இணை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் மின்னலில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் உதவியால் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீ என் உள்ளத்தில் எழுந்தருளிய நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்ம ஒருவனை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக ஆமேன் நிலம்
கனிவாய் தங்கி இருக்கவுமே வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த பரமதி வீரர் கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. சிலரை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.